ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். வாங்க, இன்னைக்கு கிராசரி லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி கிராசரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதையே ஒரு ஏன் வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம வாங்க போவோம் கிராசரி லிஸ்ட்டு, இந்த மாதிரி வாங்க போகணும் அப்படின்னா மாதம் ஆன உடனே ஒரு பேப்பர் எடுப்போம், கடகடன்னு எழுதுவோம். எழுதிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இந்த பொருள் வாங்கலை அது வாங்கலைன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம டைரியிலையோ நோட்லேயோ இந்த மாதிரி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, இதை பார்த்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எழுதணும்னா எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாது, எந்த பொருளையும் விட்டும் போகாது, எக்ஸ்ட்ராவும் வாங்க மாட்டோம் விட்டும் போகாது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பூஜை சாமான்கள். நம்ம பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து மஞ்சள் பொடி. எதுவுமே மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால மஞ்சள் பொடி 100 கிராம். இது எதுக்கு நம்ம பூஜை சாமானோட சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நம்ம விளக்கு விளக்குறோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு விளக்கும் பொழுது அந்த லாஸ்ட் நம்ம கழுவுற தண்ணியில் அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் கலந்து அந்த விளக்கில் நம்ம கழுவுறோம், சாமிக்கு மேலே ஊற்றுறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இது தொன்று தொட்டு நாங்கள் பண்ணிட்டு வர்றோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லது. அடுத்து குங்குமம் 50 கிராம், பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி. நீங்க ரெண்டு வாங்கினாலும் சரி, இல்லைன்னா இது ஏதாவது ஒன்று வாங்கினாலும் சரி, திரி ஒரு அட்டை, தீப்பெட்டி வந்து ஒன்று, சந்தனம், விபூதி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து திரியெல்லாம் ஒரு அட்டை வாங்கிட்டு மாதம் மாதம் வாங்கணுமானா கிடையாது. ஒரு மாதம் வாங்கிட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி வாங்க தேவையில்லை, இல்லை தீந்து போச்சுன்னா வாங்கிக்கிறலாம். அடுத்து அஞ்சலரை பெட்டி. நம்ம அஞ்சலை பெட்டி ஜாமான் என்னன்னு பார்ப்போம். கடுகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம். வெந்தயம் வந்து அவ்வளோவா செலவாகாது. நான் வெந்தயம் வந்து டெய்லி ஊற வச்சு காலையில் குடிப்பேன் ஹீட்டு குறையிறதுக்காக, அதனால வெந்தயம் 100 கிராம் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை 50 கிராமாக மாற்றிக்கோங்க. அடுத்து மிளகு. மிளகு வந்து கருப்பும் வாங்குவேன் வெள்ளையும் வாங்குவேன். கருப்பு வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். வெள்ளை வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அந்த வெள்ளை மிளகு என்ன பண்ணுவேன், உடச்சி பாலில் கலந்து கொடுத்தோன்னா சளி நல்லா இறங்கிரும். அதனால தான் வெள்ளை மிளகு வாங்குவேன், அது ஒரு 20 கிராம். உடச்ச பருப்பு, நம்ம தாளிச்ச பருப்பு, தாளிக்கிற பருப்புன்னு சில இடத்துல சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு உடச்ச பருப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம் வாங்கிடுவேன். அப்புறம் ஓமம் வந்து ஒரு 50 கிராம். எதுக்கு இந்த ஓமம் வாங்குறேன் அப்படின்னா, ஓமம் வந்து நல்லா செமிக்கும், செமிக்கிற தன்மை கொண்டது. அதை வந்து மோர் குழம்பு அடிக்கடி வைப்பேன், அதனால ஓமம் சேர்ப்பேன். தயிர் சாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்ப அதுலயும் ஓமம் கலந்துருவேன். அதனால ஓமம் 50 கிராம் வாங்குறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா பொருட்கள். சோம்பு 100 கிராம். சோம்பு நம்ம நான்வெஜ்ஜுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், குருமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால 100 கிராம் வாங்கிடுவேன். பிரியாணி எலை 50 கிராம், கிராம்பு 25 கிராம், பட்டை 50 கிராம். கண்டிப்பாக பட்டை 50 கிராம் வாங்குவேன். ஏன்னா நம்ம கரம் மசாலா பொருள், கரம் மசாலா பவுடர் வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் டீ, மசாலா டீ போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஏலக்காய் 50 கிராம். அடுத்து ஜாதிக்காய். ஜாதிக்காய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 பீஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் அந்த ஜாதிக்காயின்றது. அது நம்ம பிரியாணி செய்யும்போது அதில் பிரியாணியில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜாதி பத்திரியும் அந்த மாதிரி தான், அது ஒரு 50 கிராம். ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் ஒரே இதுலேருந்தான் வருது. ஜாதிக்காய் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறது, ஜாதி பத்திரி அப்படிங்கிறது அதை சுற்றி கவர் பண்ணியிருக்கும், அது ஒரு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யும் பொழுது நம்ம இதை போடுவேன், சூப்பராக இருக்கும். அடுத்து மராட்டி முக்கு ஒரு 50 கிராம், அன்னாச்சி பூ 50 கிராம். அடுத்து பருப்பு வகைகள் பார்க்கலாம். பருப்பில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா, உளுந்து. உளுந்து உருட்டு உளுந்து இருக்குல்லையா, இட்லி வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போடுவோம் நம்ம, அதனால அது 1 கிலோ வாங்கிடுவேன். கடலைப்பருப்பு 1/2 கிலோ தான் எனக்கு செல்லுபடி ஆகும், 1/2 கிலோ தான் வாங்கும். பாசி பருப்பு, துவரம் பருப்பு 1/1 கிலோ. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக 1/1 கிலோ வாங்க. பருப்பு டெய்லி அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன். ஸோ அதனால பருப்பு வந்து 1/1 கிலோ வாங்க. சப்போஸ் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு இதில் 1 கிலோ வாங்கினா, இன்னொரு இதில் 1/2 கிலோ வாங்கினா போதுமானது. ஏன்னா நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும்போது மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கருப்பு உளுந்து 1 கிலோ. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா அந்த கருப்பு உளுந்தை வச்சு தோசை ப்ரிப்பேர் பண்ணுவேன். நம்ம வெள்ளை உளுந்து போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்தை போட்டுருவேன். கருப்பு உளுந்தில் சுண்டல் போடுவேன், அதனால 1 கிலோ வாங்கியிருக்கேன். பொரிகளில் வந்து ஒரு 1/2 கிலோ. பொரிகளில் வந்து 1/2 கிலோ வந்து மாதம் மாதம் எனக்கு காலியாயிரும், ஏன்னா பொரிகளில் பொடி பண்ணி வச்சுக்கிருவேன். நம்ம புளிக்குழம்பு பண்ணும் பொழுது இந்த பொரிகளில் பொடி பண்ணதை வச்சு சாப்பிட்டோம்னா
பண்ணால் சூப்பராக இருக்கும். வேணும்னா கேளுங்க, நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து கொண்டக்கடலை, கருப்பு வாங்கிடுவேன், வெள்ளையும் வாங்கிடுவேன், 1/2 கிலோ வாங்கிடுவேன். ஏன்னா கருப்பு வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், வெள்ளை வந்து நம்ம சப்பாத்தி கிரேவி சென்னா மசாலா செய்வோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால இது ரெண்டுமே வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பயறு வகைகள். அதில் பாசிப்பயறு 1/2 கிலோ. பாசிப்பயறில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுவேன், அதனால அது மாதம் மாதம் வாங்கிடுவேன். தட்டைப்பயிறு 1/2 கிலோ, மொச்சப்பயிறு, கொள்ளு, பட்டாணி. ஸோ இதெல்லாம் 1/2 கிலோ தாங்க. கொள்ளு மட்டும் 1/2 கிலோ, எதாவது சுண்டல் செய்வேன் அதை வச்சு, அதனால அது மட்டும் 1/2 கிலோ. நெக்ஸ்ட் அரிசி வகைகள், சாப்பாட்டு அரிசி 1/10 கிலோ, இட்லி அரிசி 5 கிலோ, சீரக சம்பா நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது 1 கிலோ, பாஸ்மதி 1 கிலோ, ரெண்டுலேயும் பேலன்ஸ் பண்ணிக்கிடுவேன். சப்போஸ் சீரக சம்பா வாங்கும் பொழுது பாஸ்மதி கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிடுவேன், பாஸ்மதி நிறையா இருந்துச்சு அப்படின்னா சீரக சம்பா வாங்கிக்கிறேன். ஸோ இது ரெண்டுலையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிடுவேன். பச்சரிசி 1 கிலோ நான் வாங்க மாட்டேன், சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எழுதியிருக்கேன். பச்சரிசியில் பொங்கல் செய்யலாம், ஆனால் பச்சரிசியை யூஸ் பண்ணி பொங்கல் செய்ய மாட்டேன், தானிய வகைகளை யூஸ் பண்ணி தான் பொங்கல் செய்வேன். அதனால பச்சரிசி தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்து எண்ணெய் வகைகள். எண்ணெய் வகைகள்னு பார்த்தோம்னா ரீஃபைண்ட் ஆயில் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப கெடுதி, அதனால அதை நான் வாங்க மாட்டேன். நல்லெண்ணெய் 1 லிட்டர், கடலெண்ணெய் 2 லிட்டர். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றோமோ அதை கடலெண்ணெயில பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர். நான் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டேன், நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்ப்பேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 லிட்டர் வாங்கிடுவேன், இல்லைன்னா 1/2 லிட்டர் வாங்குவேன் மற்றவங்களுக்காக. அடுத்து ஆலிவ் எண்ணெய், அது ஆலிவ் ஆயில் சொல்லுவோம் இல்லையா அது 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர், நெய் வந்து 1/2 லிட்டர் வாங்குவேன் இருக்கிறத பொறுத்து, ஆனால் காலி ஆகிடும். இது நம்ம ஸ்வீட் பண்ணுவோம் டெய்லி, வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் அதில் சாப்பாட்டில் கொடுப்போம், அதனால 1/2 லிட்டர் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து தானியங்கள், வரகு 1 கிலோ கண்டிப்பாக வாங்கிடுவேன், மாதம் மாதம் வாங்கிடுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, நம்ம தானியங்களை மறந்ததுனால தான் நம்மளுக்குள்ள நிறைய நோய்கள் வந்துருச்சு. நம்ம அரிசியை சாப்பிட்றதுனால முன்காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தானியங்கள் சாப்பிட்டதுனால தான் ரொம்ப வலுவாக இருந்தாங்க. வரகு 1 கிலோ, இது எதுக்குன்னா நம்ம பொங்கல் செய்யலாம், இட்லி தோசை அந்த மாதிரி செய்யலாம், அதனால இதெல்லாம் வாங்கிடுவேன். தெனை வந்து 1/2 கிலோ, சாமை 1/2 கிலோ, குதிரவாளி 1/2 கிலோ, கோதுமை 5 கிலோ வாங்கிடுவேன். நான் வாங்கி அதை வந்து நானே திரிச்சிருவேன், கடைகளில் விற்கிற அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ண மாட்டேன். கோதுமை மாவு எப்பயுமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நல்லா நம்மளாம் வீட்டில் பார்த்து அதை பிடைச்சி அலசி நம்ம காயை வச்சு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து அதை யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லது. அது எப்படி செய்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது, மேக்ஸிமம் அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மல்டிக்ரெயின் ஆட்டான்னு சொல்கிறாங்களே அதை நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு சீக்கிரமே அதை நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாவு வகைகள், மாவு வகைகள் அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா, இது எதுவும் நான் வாங்க மாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 கிலோ வாங்கிக்கோங்க கோதுமை மாவு, மைதா 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. சப்போஸ் எப்பயாவது ஸ்வீட் செய்யணும், எப்பயாவது தான் அது எப்பயாவது பண்ணணும்னா வாங்கிடுவேன், ரெகுலராக அந்த மைதா வாங்க மாட்டேன். சோள மாவு 1/2 கிலோ, கடலை மாவு 1/2 கிலோ, இது வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு பாக்கெட் ஐட்டம், கரம் மசாலா பொடி. சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் செய்ய மாட்டீங்க அப்படின்னா கரம் மசாலா பொடி வாங்கிக்கோங்க, பிரியாணி பொடி, மிளகாய்த்தூள், இது எல்லாமே நம்ம வீட்லேயே பண்ணிடலாங்க, நம்ம வந்து இப்படி போய் கடையில் போய் வாங்கணும்னு இது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு மல்லிப்பொடியும் அந்த மாதிரி தான், நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம மிக்சிலேயே பண்ணிடலாம். அப்புறம் சேமியா, சம்டைம் சேமியா வாங்குவேன், அது வெரைட்டி சேமியா இப்போ தான் கிடைக்குது, சோள சேமியா, கேப்ப சேமியா அப்படி நிறைய கிடைக்குது. ஸோ அதில் ஏதாவது ரெண்டு வாங்கிக்கிடுவேன். சப்போஸ் இந்த தடவை ராகி சேமியா வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சோள சேமியா எப்படி இருக்குன்னு வாங்கி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி வாங்கிக்கிடுவேன். அடுத்து ரவையும் சம்பாரவையும், சம்பாரவை எப்பயுமே வாங்கிடுவேன், ரவை எப்பயாவது தான் வாங்குவேன், 1 கிலோ வாங்கிடுவேன். அடுத்து நூடுல்ஸ் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு உப்பு, புளி 1/2 கிலோ வாங்கிடுவேன், புளியை பார்த்துக்கிடுவேன், கொஞ்சம் நல்லா இருக்குது பழைய புளியாக இருக்குது அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிடுவேன். நம்மளுக்கு வந்து பழைய புளியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புளியோதரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த புளியை பார்த்து எவ்வளோ தேவைன்னு வாங்கிக்கிடுவேன். அடுத்து பூண்டு, பூண்டில் நிறைய வகை இருக்குங்க, ஆனால் நான் மலைப்பூண்டு தான் வாங்குவேன், அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், அது 1 கிலோ வாங்கிடுவேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம், சம்டைம்ஸ் பாலில் போட்டு குடிப்போம், அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அடுத்து சம்பாவத்தல், அது 1/2 கிலோ, மல்லி 1/2 கிலோ, சித்தரை 50 கிராம். இந்த சித்திரத்தை பத்தி சொல்லணும், இது சளிக்கு ரொம்ப நல்லது, பால்ல அந்த சித்திரத்தையை தட்டி பால்ல கலந்து குடிச்சா ரொம்ப நல்லது. சித்திரத்தையில களி பண்ணி நான் உடலை சாப்பிடுவோம் நாங்க, அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்றேன்.
அடுத்து குளியலறை பொருட்கள். ஸோ குளியலறை பொருட்கள்னால் சோப்பு, ஷாம்பூ. இதில் ஷாம்பூ யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டில் தயாரிக்கிற ஷியக்கா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து சர்ஃபெக்சல் சோப்பு, நம்ம துவைக்கிற சோப்பு வாங்குவேன். அடுத்து சர்ஃப் பவுடர், சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா சர்ஃப் பவுடர் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் துவைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ தேவைப்பட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஹார்பிக், அப்புறம் விம் லிக்யூடு விளக்குறதுக்கு, விம் லிக்யூடு, ஸ்க்ரப்பர், டெட்டால். டெட்டால் யூஸ் பண்ணுவேன், இப்போ குழந்தைங்க இருக்க வீட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீடை வந்து மொழுகுறோம், மாப்போடுறோம் அப்படின்னா டெட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கின்றேன்னா அந்த கிருமிகள்லாம் போகும். அதனால் டெட்டால் மாதம் மாதம் ஒரு பாட்டில் வாங்கிடுவேன். அப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ், எது இல்லையோ பேஸ்ட் இல்லைன்னா அதை வாங்கிடுவேன். ப்ரஷ் இந்த மாதம் வாங்கணும்னா வாங்கிடுவேன். குட் நைட் லிக்யூட் சீசனை பொறுத்து, கொசு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு வாங்கிக்கலாம், இல்லை கொசு கிடையாது வெயில் காலம் அப்படின்னா வாங்க மாட்டேன். அப்புறம் லைசால். அப்புறம் நெக்ஸ்ட் பர்சனல் கேர், நம்மளுக்காக நம்ம வாங்குறது லாஸ்ட் வந்துருச்சு பார்ப்போம். இதில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, நாய் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வாங்கிக்கோங்க. நான் சும்மா லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். அது மாதிரி பவுடர், பர்ஃப்யூம், ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரை ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அடுத்து அலோவேரா ஜெல், அலோவேரா ஜெல் வந்து நைட் படுக்க போகும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான நாப்கின்ஸ், அப்புறம் லாஸ்ட் முல்தானி மட்டி, ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு, இது எல்லாமே வந்து இந்த கிராசரி ஷாப்லயே கிடைக்கும். அதனால நான் இதுலயே எழுதி விட்டுருவேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது பண்ணாதது, காஃபி பவுடர், டீ பவுடர், அடுத்து ஜீனி. ஸோ இது ரெண்டுமே வாங்க மாட்டோம், ஜீனி வாங்கவே மாட்டோம், காஃபி பவுடர் வாங்க மாட்டோம், டீ தூள் சம்டைம்ஸ் டீ குடிப்போம். நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுவோம், நாட்டு சக்கரை தான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஜீனி யூஸ் பண்ணுறதை விட்டுருங்க, ஜீனி வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்க. அதனால ஜீனி யூஸ் பண்ண மாட்டோம், நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு முடிஞ்ச அளவு நாட்டு சக்கரை யூஸ் பண்ண பாருங்க. கருப்பட்டி ரொம்ப நல்லது, கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த களிக்கணும்னா கருப்பட்டி தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால அதுக்கு கருப்பட்டி வாங்குவோம். அடுத்து பாதாம், முந்திரி, வால்நட், கிஸ்மிஸ், இது எல்லாத்துலேயும் ஒரு 50-50. ஸோ இது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு சத்து மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த சத்து மாவில் யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே, சத்து மாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் இந்த லிஸ்ட் எல்லாமே. ஒரு வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ரெண்டு குழந்தைங்க இப்படி இருக்கிற வீட்டில் இது தாராளமாக பத்தும், தாராளமாக இது போதும். ஸோ இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, இப்போ என்னைய பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால நான் அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நிறைய வாங்குறேன். சப்போஸ் நீங்கள் வேறு எதில் நீங்கள் உங்கள் வீட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னு பாருங்கள். இதை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு டைரியில் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அதை பார்த்து லிஸ்ட் எழுதுங்க, எதுவுமே விட்டு போகாது. ஓகேங்க, இவ்வளோதான். இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ எப்படி இருந்துச்சு, இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.